அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கௌரவத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சாமி. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் எப்படிப்பட்டவர்? அசுர குருவானவர். எப்படியாவது தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி என்பவர். நாம் மட்டும் நல்லா இருந்தால் போராது, நம்மளை நம்பி இருக்கக்கூடியவர்கள், நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், சுற்றத்தாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். அதே சமயத்தில் கொஞ்சம் சுயநலமாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் எப்போ கேது பகவான் வந்தாரோ அன்னிலேருந்தே ஒரே ஆர்கியூமெண்ட்டு, விவாதங்கள் தான். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தால் குடும்பத்தில் வாக்குவாதம், வேலை செய்கிற இடமாக இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதங்கள், தொழில் பண்ணுற இடமா இருந்தால் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல பையர்ஸோட மார்க்கெட்டில் குடுக்கல் வாங்கலில் வாக்குவாதம். இல்லை சாமி, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்களே, எங்கள் நல்லா தான் இருக்கேன், நான் எனக்கு வாக்குவாதங்கள்லாம் இல்லை, ஃபேமிலி நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பணங்காசு குடுக்கல் வாங்கல ஏதேனும் ஒரு ஏமாற்றங்கள், அதுவும் எனக்கு இல்லை சாமி அப்படின்னாக்கா மனசில் எப்போதும் ஏதேனும் ஒரு குழப்பம், இவை அனைத்தும் இருந்து வருகிறது. அப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? அப்போ இதுக்கு இந்த மாதிரியான வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், வீண்பழி, அவமானங்கள், தலைகுனிவு, நினச்ச காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது, கால தாமதங்கள், எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் டிலே ஆகிறது சாமி, காலதாமதங்கள் ஆகுது, தள்ளி போகுது. இதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறது சாமி? அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏதாவது குறையுமா? உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்குது சாமி. உடல் ஆரோக்கியம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில துலாம் ராசி என்பர்கள் அந்த மன பயம் காரணமாக சூசைடு அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி பெரிய மனக்குழப்பங்கள். 2-3 வாட்டி அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க சாமி, அந்த பொண்ணு சூசைடுக்காக ட்ரை பண்ணுறா. அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ஸ், மனக்குழப்பங்கள், மன பயம், மரண பயங்கள், ஆரோக்கிய குறைவுகள். அப்போ இதெல்லாம் இருக்குங்க சாமி. இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? சரியாகுமான்னு கேட்டால் நிச்சயமாக சரி பண்ண முடியும் துலாம் ராசி என்பர்கள். எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்டாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்களுடைய பர்த் சார்ட் முக்கியம். உங்கள் ஜாதகம் பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11வது வீட்டில் அமைந்திருக்கிறார். அது வீடு வேண்டுமானால் பகை வீடாக இருக்கலாம், சூரியனுடைய வீடாக இருக்கலாம், ஆனால் அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காரு. அதோடு மட்டுமல்ல, பாக்யாதிபதியோடு இணைந்திருக்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பாக்யாதிபதி, லாபஸ்தான அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிநாதன் இவர்கள் மூவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த மூவரையும் தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார். அப்போது தனாதிபதிக்கும் அங்கே கனெக்ஷன் கிடைக்குது. அப்போ தனவரவு இருக்கும். 2வது வீடு தனாதிபதியுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி என்பர்களே தன வரவுகள், பண வரவுகள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே ஆனால், பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால், அவையெல்லாம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் சரியாகும். இல்லை சாமி, எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக தனவரவு, பண பற்றாக்குறைகள், பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் தீரும். அதற்கு காரணம் 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. அதோடு மட்டுமல்லாது அந்த தனாதிபதி தன் ஸ்தானத்தை உங்களுக்கு 8வது பார்வையிலிருந்து பார்ப்பது சிறப்பு. அப்போது துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், குறிப்பாக பண பிரச்சனைகள். பணம் இருக்குது சாமி, ஆனால் வெளியில் எடுக்க முடியல, வெளியில் ரொட்டேஷன் செய்ய முடியல, ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கலை செய்ய முடியல, கொடுத்தோம் ஏமாந்துட்டோம், கொடுத்த பணம் திரும்பலை, இல்லை கேட்டிருக்கிறோம் கிடைக்கல, இந்த மாதிரி ஃபண்டு ப்ராப்ளம் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் ஒரு பில்டர்ஸ் சாமி, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவை, எனக்கு 25 கோடி தேவை, ஒரு 50 கோடி தேவை, ஒரு 30 கோடி தேவை, பட் எனக்கு இது என்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னோட ஒரு பெரிய கம்பெனி, எனக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவை. நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் உங்களுக்கான அந்த ஃபண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. இப்போ உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரும், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ். காரணம், அந்த தனாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு வலிமை, ஒரு பலம். அதே போல் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு சிறப்பு. அதே போல் உங்களுடைய பாக்யாதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு சிறப்பு. அப்போ நெடும் காலமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், இது நடந்தால் எனக்கு பாக்கியமாக இருக்கும்பா, நான் எனக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிடுச்சுன்னா போகிறோம், நான் இதுதான் நான் எதிர்பார்க்குறது, நான் இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டா போகிறோம், நான் இந்த பிஸ்னஸில் வெற்றி பெற்று விட்டால் போகிறோம், நான் ஊருக்கு போயிட்டேன்னா போகிறோம். அப்போ ஏதோ உங்களுக்குன்னு ஒரு பாக்கியம், ஒரு செயல், அதை செய்தால் நீங்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம். அதுக்காக ஒரு பல வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு உழைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நினைத்த காரியம் கைகூடுகின்ற காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இப்படி சொல்லலாமா, நினைத்தது நடக்கும், நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானம் எப்படி சாமி இருக்கும் என்று சொன்னால், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் நினைத்ததை விட இந்த மாதம் தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கம்பெனி ரிலேட்டடாக இருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸாக இருக்கலாம், அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க, மில்ஸ், காட்டன் மில்ஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி பெரிய கோடி பணிகளாக இருக்கலாம் நிறைய. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சிறப்பான முறையில் இந்த மாதம் விற்பனைகள், சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும், சேல்ஸ் அதிகரிக்கும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், விற்பனைகள் அதிகரிக்கும், அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களே. லாபங்கள் அதிகரிக்குமே, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் விலகியது என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதியில் காப்பாற்றலாம். அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எதிரிகளுடைய தொந்தரவு, போட்டி பொறாமைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, மாந்திரிக தோஷங்கள், மந்திர தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், ஒரே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க சாமி, பக்கத்து வீட்டில், எது வீட்டில் பண்ணிடுறாங்க, தொழில் போட்டியில் பண்ணிடுறாங்க, வசியம் பண்ணிடுறாங்க, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரே ஒரு பொண்ணு சாமி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு, என் பொண்ணு அப்படி பண்ணுற பொண்ணே இல்லை திரும்ப வருமா, இல்லைனா பொண்ணு இப்படி பண்ணுறாங்க சாமி, எனக்கு அது பிடிக்கல, என் பொண்ணை எப்படியா கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மாந்திரிக தோஷங்கள், இவை எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தருகிறது. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வயோதிக திருமணங்கள், நாள்பட்ட திருமணம், தடைப்பட்ட திருமணம், 35 வயசாது, 45 வயசாது, 51 வயசாது, திருமண யோகங்கள் கைகூடும். நினைத்தது சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஆடிட்டர்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சில கால தாமத பிரச்சனைகள், டிலே, அந்த தடைகள் விலகும். ரொம்ப நல்லா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சாமி, இந்த ஜாப் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, இது எப்படியாக எனக்கு செஞ்சு கொடுங்க. அந்த கால தாமதங்கள் விலகும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக சாமி. வம்பு வழக்குகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அரசியல் நெருக்கடி உள்ளது, அரசியலில் வந்து நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அரசியல் வந்து நம்மளை நசுக்கணும்னு நினைக்கிறாங்க, அரசியல்வாதிகள் வந்து நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே இருக்குங்க சாமி. அப்போது நாம் இதில் எப்படி ஜெயிக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவதற்கான காலம் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்ப காலமாக அமைகிறது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்கள் பர்த்து சார்ட்டை கொண்டு தான் இதற்கு சரியான பதிலை சொல்ல முடியும். அதுதான் அதுக்கான சரியான வழிமுறைகள், வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், சரியான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செய்வீர்களேயானால், நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.